வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன தகவல் கொடுக்கலான்னு பார்த்தேன் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி வந்து தோப்புக்கு போயிட்டு வந்தான் பெரியப்பா பையன் தொப்புக்கு அடிக்கடி போய்ட்ட்ட்ட்ட்ட்டு வருான் போயிட்டு வரும்போது அன்னைக்கு சாயந்தரம் வந்தான் வரும்போது பார்த்தோன்னா ஹெல்மெட்டு வண்டியில் மாட்டியிருந்துச்சு என்னடா தம்பி வண்டியில் மாட்டியிருக்க ஹெல்மெட்டு தலையிலட மாற்றிடுவாங்க எதுக்கு வண்டியில் மாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் இல்லைன்னா போலீஸ்க்கு பயந்து தான் வண்டியில் சைடில் மாட்டி வச்சுருக்கேன் பே பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னான் டேய் அவங்க நல்லது கடா பிடிப்பாங்க ஓ நல்லது கடை மாட்டி சொல்கிறாங்க தலையில் மாட்டிட்டு போடா அப்படின்னு சொன்னேன் அதுலேருந்து தலையில் மாட்டிட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் கழித்து ஒரு ஆக்சிடெண்ட்டு ஆக்சிடெண்ட்டில் பார்த்தோன்னா அவன் ஹெல்மெட் மாட்டியிருந்ததுனால வந்து ஹெல்மெட்டோட அவன் தரையில் உளுந்து ஹெல்மெட்டில் அடிப்பட்டு ஹெல்மெட் தனியாக போய் விழுந்துருச்சு அப்படி இருக்க சூழ்நிலையில் அவனுக்கு காலில் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ராக்சரு இப்போ பரவாயில்ல இப்போ சரியாக போயிடுச்சு அவன் ஹெல்மெட் மாட்டினதுனால அவனோட உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அசம்பாவிதம் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலேருந்து ஹெல்மெட் உங்கள் உயிரை பாதுகாக்கும் இதை வந்து ரொம்ப அலட்சியமாக நினைக்காதீங்க இது வந்து உங்களோட வாழ்க்கை பிரச்சனை உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லை உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரோட வாழ்க்கை பிரச்சனை அதனால் ஹெல்மெட்டை போடுங்க இதனால் உனக்கு நமக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து வெயில் நல்ல வெயில்லேருந்து வந்து தலையை பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் ந காற்று அதிகமான காற்று இருந்துச்சுன்னா அது ஹெல்மெட்டு பாதுகாக்குது இதனால் நிறைய நமக்கு அதேமாரி வந்து நம்ம வண்டியில் போயிட்ருக்கோம் பூச்சி எதுவும் அடிக்குதுன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து நம்ம கண்ணில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்மெட் நமக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்குது இது மிக பாதுகாப்பான விஷயம் அதேமாதிரி பஸ்ஸு நிறையா போகுது பைக் நிறையா போகுது கார் நிறையா போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து நம்ம கண்ணில் எந்த தூசியுமே அடிக்காமல் ஹெல்மெட் நம்மளை பாதுகாக்குது ஹெல்மெட் நல்லது தாங்க அதை நல்லதாக எடுத்தோன்னே நல்லது இதை வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்தோன்னே நெகட்டிவ் எதையுமே பாசிட்டிவாக பாருங்க நன்றி வணக்கம்